தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வீடியோ என்னென்னா, நேற்று நைட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்குரிய ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை பற்றி ஒரு அனலைசிஸ் என்ன, எந்தெந்த மார்க்கில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றதையும், இரண்டாவது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் ஃபைனலாக நமக்கு எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு கிட்டத்தட்ட எல்லாமே டிலே ஆகி தான் வந்துட்டுருக்கு. நமக்கு கவுன்சிலிங் எல்லாமே டிலே ஆகி தான் வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று நமக்கு ரிலீஸ் ஆனதுலேருந்து கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கிற இன்றைக்கி 11 புதிய மெடிக்கல் காலேஜ் இதெல்லாமே வந்திருக்கு. இந்த 11 புதிய மெடிக்கல் காலேஜிலும் எவ்வளோ நிறைய சீட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சீட் இன்க்ரீஸ் ஆனதுனால கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து ஸ்லைட்டாக வந்து குறையும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி இந்த ரேங்க் லிஸ்ட்லாம் வந்ததை வச்சு பார்க்கும்பொழுது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கண்டிப்பாக லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருஷம் சற்று குறைவாக இருக்கிறது அப்படின்றது நல்லாவே தெரியுது. சரி, அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ எவ்வளோ எடுத்திருந்தால் உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்றது நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடியே அந்த ரேங்க் லிஸ்ட் ஒரு சின்ன அனலைசிஸ் என்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வருடம் அதாவது லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 700 மதிப்பெண்ணுக்கு மேலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் எடுத்திருந்தாங்கன்னா 3 பேர், இந்த வருஷம் வந்து 9 பேர் எடுத்திருக்காங்க. அதே போல் வந்து 680 மேலே வந்து 25 பேர் லாஸ்ட் இயரு, இந்த வருஷம் வந்து 64 பேர் எடுத்திருக்காங்க. 650 அப்படின்னு பார்க்கும்போது 170 பேர் லாஸ்ட் இயர், இந்த வருஷம் 239 பேர் எடுத்திருக்காங்க. அதே போல் 600 மேலே 992 லாஸ்ட் இயராகவும் இந்த வருஷம் 1030 எடுத்திருக்காங்க. 550 மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2666 பேர் வந்து லாஸ்ட் இயர் எடுத்திருந்தாங்க, இந்த வருஷம் 2762 பேர் எடுத்திருக்காங்க. அதே போல் 500 அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்பொழுது 500 மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5182 பேர் லாஸ்ட் இயரும், இந்த வருஷம் 5284 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷத்துக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேட்டகரியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரினா அந்த 700 மேலே 680 மேலே 650 மேலே 500 மேலே எப்படி பார்த்தாலுமே இன்க்ரீஸிங் ட்ரெண்டில் தான் இருக்குது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்றது. ஸோ இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கால்குலேஷன், இந்த கட் ஆஃப் கால்குலேஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் லாஸ்ட் இயர் ரேங்க்குக்கும் இந்த வருஷம் ரேங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வச்சு கால்குலேட் பண்ணி இந்த ப்ரிடிக்ட் பண்ணி தான் இந்த ரேங்க் லிஸ்ட்டு அதாவது கட் ஆஃப் லிஸ்ட்டை உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த கட் ஆஃப் லிஸ்ட்டு வந்து எக்ஸாக்ட் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஆனால் ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட் நமக்கு வந்ததுனால ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறது மேக்ஸிமம் வந்து ஒரு 95% கண்டிப்பாக கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க இந்த மதிப்பெண்க்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக சேஃபர் ஜோனில் கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போது இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு இந்த 11 புதிய மெடிக்கல் காலேஜ் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் ஓவராலாக இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட சீட்டு வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது. எப்படி சீட்டை பிரிக்கிறாங்க, இந்த 5000 சீட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 5000 ஐஆர்டி பெருந்துறைக்கு தனியாக பிரிச்சுருவாங்க, ஐஆர்டி வார்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தனியாக பிரிச்சிடுறாங்க. இதெல்லாம் போக ரிமைனிங் இருக்கிற சீட் எவ்வளோன்னு பார்த்து அந்த ரிமைனிங் இருக்கிற சீட்டில் 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக எடுத்துருவாங்க. ஸோ அப்புறம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக எடுத்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் போக ரிமைனிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு உள்ளே வருவாங்க. ஸோ 5000 சீட்டுனா 5000 அப்படியே ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு உள்ளே வந்து பிரிச்சிட மாட்டாங்க. ஸோ இப்போ ஓசிக்கு இவ்வளோ, பிசிக்கு இவ்வளோ, எம்பிசிக்கு இவ்வளோ, பிசிஎம்இலோன்னு சொல்லி பிரிக்கிறதுல நமக்கு பிரிக்கிறது இதெல்லாம் போக ரிமைனிங் இருக்கிற சீட்டை தான் பிரித்து நமக்கு கொடுப்பாங்கிறது இங்கே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 சீட் இருக்குன்னா 5000 நமக்கு பிரித்து கொடுத்துருவாங்க அப்படின்னு கிடையாது. 5000 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரோட்டில் பெருந்துறை மெடிக்கல் காலேஜில் வந்து அதுக்கு அந்த வார்டுக்கு வார்டு ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக பிரிச்சிடுறாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி 7.5% ரிசர்வேஷன் இவங்கெல்லாம் பிரிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறது மட்டும் தான் நமக்கு கம்யூனிட்டி வைஸ் ஜென்ரல் ரேங்க்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம கட் ஆஃப் பார்க்கலாம். ஸோ ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதாவது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 585 ஒரு 5 ரேங்க் 5 மார்க் வந்து வித்தியாசங்கள் இருந்ததுன்னு சொன்னால்
உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பிசி கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 550 கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ரேங்க் உள்ள கட் ஆஃப் வந்து முடிய வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 525, எம்பிசி கேட்டகரியில் வந்து 515 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 430 to 435 அந்த கேட்டகரி. எஸ்டி கேட்டகரி 325 to 330. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைப்பதற்குண்ட வாய்ப்புகள் உண்டு. இரண்டாவது, இது சேஃபர் மார்க் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் தைரியமாக இருக்கலாம். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓசி கேட்டகரிக்கெலாம் வந்து 599 அந்த ரேஞ்சுக்கு தான் கிடைச்சிது. இப்போ இந்த வருஷம் 590 to 592 அந்த ரேஞ்சு தான் கிடைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன். பிசி கேட்டகரி லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 554, இந்த 554 தான் இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சி 550 to 552 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். பிசிஎம்மும் வந்து பார்த்திங்கன்னா 527 லாஸ்ட் இயர், இந்த வருஷம் 520 to 525 அந்த ரேஞ்சு தான் நான் சொன்னேன். எம்பிசி வந்து 521 அந்த ரேஞ்சு தான் லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. இந்த வருஷம்லாம் ஒரு 510 to 515 அந்த ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். எஸ்சி கேட்டகரி 444 லாஸ்ட் இயர், இந்த வருஷம் 430 to 435 இருந்தீங்கனாவே நிச்சயமாக கிடைக்கும். எஸ்டி கேட்டகரி 346 லாஸ்ட் இயர், இந்த வருஷம் 325 அந்த ரேஞ்சு, 325 to 330 அந்த ரேஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து கிடைக்க உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆஃப்டர் அ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ்டு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் கிடைக்காமல் இதிலேருந்து ஒரு 5 mark ப்ளஸ் ஆர் மைனஸ் சொன்னீங்க, அதுக்குள்ளே ரேங்க் இருந்தால் சேஃபர் ஜோன் அப்படின்னு சொன்னீங்க. நான் இன்னும் ஒரு 10 mark கிட்ட கீழே கம்மியாக இருக்கேன், ஸோ எனக்கு எப்படி வந்து கிடைக்கும், ஸோ இன்னொரு எனக்கு வந்து சேஃபர் ஜோன்லேயே இல்லையே நான் அப்படின்னா, சேஃபர் ஜோனில் இல்லாதவங்களும் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து எப்படி வேணால் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 100 to 150 மதிப்பெண்குள்ளே இருக்கிற மாணவர்கள், அதிக மதிப்பெண் எடுத்துருக்கிற மாணவர்கள் எல்லாருமே வந்து நமக்கு ஸ்டேட் கோட்டாக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வந்து அவங்களாம் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு அந்த சீட்டு ஸ்டேட் கவுன்சிலிங்கே வேக்கன்சியில் இருக்கும். அப்போ கீழே இருக்கிறவங்களும் கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ எம்பிபிஎஸ் அந்த பிடிஎஸ் இதை ரெண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா எதிர்பார்த்துட்ருக்கீங்க, மேபி ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு மதிப்பெண்ணில் கிடைக்காமல் போகணும்னா அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் ரிப்பீட்டராக திரும்ப எழுத முடியும், உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். இல்லை அப்படின்னா அதர் கோர்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ உங்களோட மனசை வந்து திடப்படுத்தி ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுருக்கணும், மனசை லூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக எந்த ஒரு கோர்ஸ், நாட் ஓன்லி எம்பிபிஎஸ், எந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்து படித்தாலும் உங்களால் நிச்சயமாக சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 mark வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிறவங்க சேஃபர், இதுதான் வந்து சேஃபர் ஜோன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.